கொடுக்கின்றாங்க காஃபி. நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேளு, பையன்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு படிக்க வேண்டாம். நீங்கள் சென்னை 17 அன்புள்ள அப்பாவுக்கு ரவி கோடி நமஸ்காரம். இப்பவும் நான் நலம், அங்கு அத்தை அம்மா மஞ்சு நலமறியாவல். நான் கல்லூரியில் பாடம் படித்துக் கொண்டிருக்கு இருக்கிறேன். என்னை பத்தி கவலை வேண்டாம் அப்பா, நீங்க அடிக்கடி கடி தம் எழுதவும். என்னங்க சரியா படிங்க, கம்மண்டு தனியா போட்டா. ஓஹோ ஓஹோ, இந்த பக்கம் தள்ளி எழுதிட்டான். அடிக்கடி கடிதம் எழுதவும் இப்படி கேரவி. நம்ம பையன் எப்படி எழுதிருக்கான் தெரியுமா? சுருக்கமா சுவையா எழுதிருக்கான் பையன்னா. நல்லவா பையன், பின்ன உங்களை மாதிரியா வளவளான்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? சுவகே, இதோ பாருங்க, இந்த டைரி எழுதுற பழக்கம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கும். பையன்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, அத டைரில எழுதுறது தப்பா? அது தப்பில்ல, இதோ இருக்குதே. இன்று அக்காவுக்கு தெரியாமல் ராமாயணம் கதா காலட்சேபம் கேட்பதாக பொய் சொல்லிவிட்டு பாமா விஜயம் படம் பார்த்தேன். இது தப்பில்ல? அட யாரா இவ, தப்பு செய்யறது பரிசலடி. அதே தைரியமா டயர்கள் எழுதுறானே, என் தைரியம் யாருக்கு வரும்? வரும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அக்கா இந்த டைரிய படிச்சு பார்த்தாங்கன்னா அப்போ குளிர் ஜரம் வரும். அதானே, நான் பார்த்த போட்டேன். என்னங்க உட்காரேன், சும்மா இருங்க. உட்காரேன் உட்காரேன் சொல்றேன். ஐயா என்ன இப்போ அதெல்லாம் இருக்கு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பேலஸ் தியேட்டர்ல புதுப்படம், நான் 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன். இந்த பாரு, ஏய் நீ என் பொண்டாட்டி தானே, நீ அக்கா கிட்ட காலட்சேபத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொய் சொல்லிட்டு நீ வந்துற, நம்ம 2 பேரும் ஒன்னா போவோமே. எனக்கு என்னமோ தாய்க்கு சமமான அக்கா கிட்ட பொய் சொல்லிட்டு உங்க கூட சினிமாவுக்கு வர்றது பிடிக்கல. இத பாருங்க, காஃபி ஆறி போச்சு, அதை முதல்ல குடிச்சிட்டு டம்ளரை கொடுங்க, உள்ள எனக்கு வேலை இருக்கு. காஃபி உன் காஃபி யாருக்கு வேணும் போடி? ஐயா ரொம்ப தான் பிகவ் பண்ணிக்கிறீங்க, குடிங்க. எனக்கு வேண்டாம் போ. வர வர வயசை மறந்துட்டு ரொம்ப விஷமம் பண்றீங்க. சரி சரி குடிங்க, நான் போய் கேட்கறேன். அக்கா என்ன லட்சுமி? ஒண்ணும் இல்லக்கா, இன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு போலான்னு இருக்கேன், அதுதான் உங்ககிட்ட. அதனால என்னம்மா, போயிட்டு வா. அக்கா அக்கா, நானும் அவ கூட. என்னது? நானும் அவளோட கதை கேட்டு வர்றேன்க்கா. நான் சார் உனக்கு கொஞ்சமாவது பொறுத்திருக்காடா? எப்ப பார்த்தாலும் கடை தெருக்கு போறேன், கதை கேட்க போறேன்னுட்டு. ஏண்டா உங்க அத்தானுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஆம்பள நீதானேடா? அப்படி இருந்தோம் நீ இப்படியா இருந்தா எப்படி? எல்லா பொறுப்பையும் தான் நான் கவனிச்சுக்கிறேன், சின்ன சின்ன விஷயங்களாவது நீ கவனிச்சு கூடாது? இந்த குறைய நான் யார்கிட்ட போய் சொல்லிக்கிறது? குறைய கேட்க வேண்டிய கடவுள் பொம்பளை எனக்கு இருக்க வேண்டிய கோபத்தனத்தை உனக்கும், உனக்கு இருக்க வேண்டிய தைரியத்தை எனக்கு கொடுத்துட்டானே. ஏண்டா தர்ம, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமா? தெரியாது. இவ்வளவு நேரமாயும் மஞ்சு இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னுமா அவ காலேஜ்ல இருந்து வரல? ஆமாண்டா. என்னையே திருப்பி கேளு. அதான் ஏ தினமும் இப்படித்தாண்டா லேட்டா வர்ற? என்னடா அக்கா பொண்ணாச்சே, ஏன் இப்படி நடந்துக்கிறா? என்ன ஏதுன்னு விசாரிப்போம்னு உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நமக்கு இவ்வளவு வசதி இருந்தோம், நம்ம ரவி மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருந்தோம், மஞ்சள் மட்டும் ஏன்டா இங்க படிக்க வைக்கிறேன்? ஏன் அவ பருவ பொண்ணு, பயிரையும் பருவ பொண்ணையும் பார்வையிலேயே வச்சு பாதுகாக்கணும். ரவி இருக்கானே, அவன் ஆம்பளை, 1000 மைலுக்கு அந்தண்டு இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிற தைரியம் ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை கொண்டுடா. அதனாலதான் அவனை மெட்ராஸ்லயும் இவளை எங்கேயும் படிக்க வைக்கிறேன். நோ நோ, உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. சரி சரி, இன்னைக்கு போய் கதை கேட்டுட்டு வா. ஸ்ரீகோ, நாளையில இருந்து பொறுப்பா இருக்கிறது கத்துக்கோ. ஸ்ரீகோ ஸ்ரீகோ போ. ஸ்ரீகோ போயிட்டு வர, போயிட்டு வர. அம்மா லட்சுமி. என்னக்கா? நான் மட்டும் இங்க என்ன பண்ண போறேன்? நானும் வரேன், கொஞ்சம் இரு. ஏய் போச்சு, காரியமே கட்டு போச்சு. அக்கா வர்றாங்களாமே,
அக்கா வந்தா நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஜாலியா போக முடியும்? அதானே என்ன கிண்டல் பண்றே? அதானே அப்படின்னு யார் பேசுறது? அண்ணா அநாத பேசுறேன். இது வந்து ஐ மீன் அநாத ஆசிரமத்துல இருந்து பேசுறேன். நீங்க ஏன் இந்த தொந்தரவு பண்றீங்க? ஏ மணி, நான் தான் பேசுறேன், அன்னபூர்ணி பேசுறேன். எஸ் மேடம். உங்க அம்மா என்ன மேடம், என்ன என்ன இப்ப நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, கணக்கு புஸ்தகம் வச்சுக்கிட்டு இருக்க, பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் உனக்கு பொறுப்பு வந்திருக்கா கணக்கு பாக்கணும்னு? இல்ல மேடம், நிஜமா சொல்ல போனா இப்ப கூட நான் அதை பிடிக்கல, அதுதான் என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்க. என்னடா வளர்ற? சரி சரி, கணக்கு புஸ்தகத்தை டேபிள் மேல வச்சுட்டு நான் சொல்றத கவனி. அது எப்படி டேபிள்ல தூக்கி வைக்கிறது? கொஞ்சம் கனமா இருக்கும் போல் இருக்க. சேர்ல வச்சுக்கிறேன், அதுதான் சௌகரியமா இருக்கும் போல் இருக்கு. நிஜமா இப்ப நல்லா சௌகரியமா இருக்குங்க. சரி சரி, நீ அங்கே இரு, இதோ புறப்பட்டு வரேன். சரி, கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்னா நான் கேட்காம இருப்பா, நீங்களே சொல்லிட்டீங்க. ரைட், கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். கையிலே வச்சுக்கிட்டு இருக்கணுமா? உங்க அம்மா சொல்லிட்டாங்க. விளையாடுங்க, பார்த்தாங்களா என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல கணக்கு புத்தகத்தை கவனிங்க. நான் நல்லா இருக்கு சார். இது பையன் நீங்க அர்ஜென்ட் ஃபைல் பாத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றா? நீங்க இங்க உட்காந்து பேப்பர் படிக்கிறீங்களா? பேப்பர் வாங்க வாங்க, உங்க அக்கா கிட்ட சொல்ற வாங்க. நாங்க நீங்க இன்னும் உங்க அக்காவ ஒரு பொம்பளை நினைச்சிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன உளற? ஒட்டில போற நில்லு. எங்க வந்த? நேத்து ஆசிரமம் செலவுக்கா தம்பி கிட்ட 5000 ரூபாய் வாங்கி சொன்னீங்களா? நேத்து வந்து அவர் இல்ல, இன்னைக்கு வந்தா நீங்க இல்ல. இல்ல இன்னைக்கு வந்தா அவர் இல்ல, என்னைக்கு வந்தாலும் அவர் இல்ல. என் கல்யாணத்தை பத்தி என் அக்கா கிட்ட கேக்குறதுக்கு நான் தவறு தின்னேன்? தவறு தின்னேன்? நீ நாட்ட கூசாம என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேக்குறேன். ஐயோ, அந்த அக்காவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? லட்சுமி லட்சுமி லட்சுமி, ஓடி வா ஓடி வா. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்? ரவி எப்படி வந்த கண்ணு? எப்போது வர்றான்? காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சு, மன்னிச்சிடுமா? ஆனதாச்சு. டேய் கண்டா, என்னடா இது? இப்படிப்பட்ட தர்ம சங்கடத்துக்குள்ள என்னை இழுத்து விட்டுட்டியே. இதை நான் எப்படி அக்கா கிட்ட போய்? பிளீஸ் பா, போங்க பா, பிளீஸ் போங்க மாமா. யஜமானி. ஹே கிருஷ்ணா. யஜமா, கூப்பிட்டீங்களா? ஆமா, இவன் தான் யசோத மகன், கம்சனை கொண்டவன், போடாம உரக்க டச்சு. என்னடா இரும்புற, உடம்பு சரியா இல்லையா?
எங்க வந்த? சும்மா 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 வந்த. சரி சரி போ. மாடி மேல ஏறி போயிட்டு வந்தேனா இல்லையா? கைய பிடிக்காத பூச்சது இல்லப்பா. சொல்லு. கையால நடக்கல, காலால தான் நடந்த. கால புடி சொல்லுங்கப்பா. சொல்லுங்க கொஞ்சம் மேல பிடிக்க. சரி சொல்லுங்கப்பா. அடியப்பா சொல்லுங்கப்பா. சொல்றானே வந்து இங்கிருந்து போனேனா, போன உடனே மாடிப்படி முதல் படியில் காலை வச்சேன். ஒன்னே திரும்பி பார்த்தேன். அதைத்தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேனப்பா. ஆமா, மறுபடியும் என்ன வச்சு விட்டு அப்புறம் ஒவ்வொரு படியா ஏறி 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 மேலே போய் பக்கத்துக்கு போயிட்டேன். பக்கத்துக்கு போயிட்டாலும் அப்படின்னு பயம் வந்துடுச்சு. அப்புறம் உடனே திரும்பி பார்த்தானா? ஐயோ, நான் அதையும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேனப்பா. அதையும் திரும்பி பாத்துட்டியா? மறுபடியும் என்ன பேச்சு ஐயப்பா? மேல சொல்லுங்கப்பா. ஆமாட்டேப்பா, மேல ஆமாட்டேன். அக்கா உட்கார்ந்துருக்கு, நான் கீழே சொல்லிடுறேன். ஐயோ, அது இல்ல விஷயத்த சொல்லுங்கப்பா. விஷயமா? அப்புறம் என்ன ஆச்சு? அக்கா ரூம் கதவை அப்படியே மெதுவா திறந்து ஒத்த கண்ணால அப்படியே பார்த்தேன். பார்த்தனா இல்லையா? அப்பா, அக்கா உட்கார்ந்துகிட்டு என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கிறா. மனச ஒரு மாதிரியே இறுக்கி பிடிச்சிட்டு அடி மேல அடி வச்சுட்டு அக்கா சோபாவுக்கு பின்னால போய் நின்னுட்டு தம் கட்டுறேன். பயமா இருக்கும்ல? அப்புறப்பா அப்புறப்பா சொல்லுங்கப்பா. தொண்டை எப்படி? நினைச்சாரிய நான் என்னமோ நீ பண்ண காரியத்துக்கு உங்க வீட்டுல ஒரு பெரிய பூகம்பம் வரும், இடி இடிக்கும், மின்னல் மின்னும், புயல் வரும் நினைச்சேன். போயிடுச்சே. நான் கூட முதல்ல பயந்துகிட்டாண்டா வந்தேன். தான் பரவாயில்லையே, தைரியமா ஒரு பொண்ணை காதலிச்சு துணிஞ்சு கல்யாணமும் பண்ணிட்டு வந்துட்டியடா. அப்பா, உன் தைரியம் யாருக்கும் வராதுப்பா. தைரியம் தாண்டா புருஷ லட்சணம். கரெக்ட். நீ புருஷ சொல்ற? என்னது, நீ ஒரு பொண்ணுக்கு புருஷ சொல்ற? நானு நானும் தான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் 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 பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ அம்மாவுக்கு பயப்படுறா, நான் என் மாமியாருக்கு பயப்படுறேன். மாமியாருக்கு? ஆமாண்டா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ அம்மா எனக்கு மாமியார் தானே. ஆடாடாடாடா, என்ன புத்திசாலிடா நீ. சரி, உனக்கு தெரியுது. அப்புறம் என்னடா, துணிஞ்சிட வேண்டியதானே. உனக்கு விஷயம் தெரியுமா? உனக்கு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் உங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண போறாரா? ஐயோ, எங்க அம்மா கிட்ட சொல்ல போறாரா? சாதாரணமாவே எங்க அம்மாவை கண்டா எனக்கு பயம். எனக்கு மட்டுமா? உங்களுக்கு தான் எனக்கு பயமா? அதெல்லாம் அந்த காலம். அம்மா, எப்படி உங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்தது திடீர்னு? துணிச்சல் தானா வரல, இந்த டைரி தான் எனக்கு அந்த துணிச்சலை கொடுத்தது. இந்த டைரியா? இது எங்க மாமா, அதுல இந்த என்ன பண்ண போறீங்க? இது என்ன சாதாரண டைரியா? இது நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற டைரியா? இதுதான் இது கல்யாண டைரி. கல்யாண டைரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கல்யாண டைரி ஒளறீங்க? நான் ஒண்ணு ஒளரல, நம்ம ரெண்டு பேருக்கும் வசதியா உங்க மாமா தான் இந்த டைரியில நிறைய ஒளறி இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் புரியபடியா சொல்லுங்களேன். சொல்றது என்ன, அந்த மனுஷன் நேத்து பண்ண ஆர்ப்பாட்டம் இருக்க அதான் உங்க மாமா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல, கைகள்லாம் வட வட நடுங்குது, முகமெல்லாம் அப்படியே வேர்த்து போச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, நடுங்கிக்கிட்டு இருந்த என்ன, நல்ல வேலையா இந்த டைரி தான் வந்து காப்பாத்திச்சு. இந்த டைரி விட மாட்டீங்களே. டைரி டைரி டைரி, அந்த டைரியில அப்படி என்னதான் இருக்கு? நிறைய இருக்கு. ஒண்ணு ஒண்ணு படிக்கிற கேளு. எங்க அக்காவிடம் ராமாயண கதா காலட்சேபம் போவதாக சொல்லிவிட்டு இன்று மோசக்காரனுக்கு மோசக்காரன் படம் பார்த்தேன். செக்ஸ் நன்றாக இருந்தது. இந்த வயசுலயா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. கரெக்ட். அதை சொல்லியேதான் அவரை நான் நல்லா மிரட்டி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல,
அவரே உங்க அம்மா கிட்ட பேசி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு உத்தரவே போட்டேன். என்னங்க இது, துக்கம் விசாரிக்கிற மாதிரி தலையில துண்ட போட்டுக்கிட்டு முதல்ல இதை எடுங்க. என்னமோ குடிமுழுகிட்டா போல. இவ யாரா சுத்த விவஸ்த கட்டவளா இருக்கிறா, குடிதாண்டி மொழிகி போச்சு. என்னங்க டைரி மாட்டிக்கிச்சுடி? யார்கிட்ட? அந்த செக்ரட்டரி பையகிட்ட. ஐயோ, அக்கா கிட்ட காட்டிட்டான? அதை சொல்லித்தாண்டி எனக்கு பயம் காட்டுறான். உங்க அக்கா பொண்ணு. என்னங்க? உங்க அக்கா இல்லடி, எங்க அக்கா பொண்ணு. என்ன? அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எம்பாலால எங்க அக்கா கிட்ட போய் சொல்லணுமா, உத்தரவு வாங்கணுமா? நான் எப்படி போய் சொல்லுவேன்? ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் இந்த டைரி எழுதுற பழக்கம் வேண்டாங்கன்னு. கேட்டீங்களா? இந்த தர்ம சங்கடமா வரணும்னு நான் கண்டேனா? சிரமம் படிக்கிறது சிரமமா? நான் புல் தம் கட்டிட்டு படிச்சிருவேன். அது இல்லக்கா, நம்ம ஆசிரமம். நம்ம ஆசிரமத்துக்கு என்னடா இப்போ? அதுக்கண்ணா அது நல்லா தான் நடக்குது அக்கா. அது என்னமா நடக்குது தெரியுமா? அதுக்கு யார் காரணம்? நம்ம மிஸ்டர் மணி. அவர் சுத்த மடைய யூஸ்லெஸ் பெரும். அதானே அக்கா, என்ன இருந்தாலும் அவங்கிட்ட கொஞ்சம் போல புத்திசாலித்தனத்தையும் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கான். உன்ன மாதிரி தானே வந்து. அவன் ரொம்ப நல்லவன்க்கா. அவனா நல்லவன்? அவன் ஆசிரமத்துல குழந்தைங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு உடம்ப கெடுத்துட்டான். அவன் இஷ்டத்துக்கு வரான், இஷ்டத்துக்கு போறான், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. பேரு இருந்தாலும் சின்ன பையன் தானே, இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு அப்படி இப்படித்தானே இருக்கும். என்னோட சொல்ல சொல்லி என்கிட்ட சொல்லுங்க. இந்த பையனை மாத்தி விட்டாங்க. என்னடா தர்மம் என்ன? இல்ல, வேற ஒரு விஷயம் சொல்ல சொல்லிச்சு. நான் சொல்லலாமான்னு நினைச்சேன், ஆனா யோசனை பண்ணி பார்த்தா அது சரிபடாதுக்கா, அது சரிபடாது. இப்ப சொல்லிட வேண்டியதுதான். என்னப்பா நீ கொஞ்சம் கூட என்னடா சந்தேகத மாதிரி ஒரே கத்திரிட்டு பேசாம இருக்கடா. நீ என்னப்பா, நீ விஷயம் புரியாதவனா இருக்கிறியே. என்ன தூக்கி எறிஞ்சிருக்கிற? நீ தைரிய தூக்கி எறிஞ்சிட்டே. நீ கல்யாணம் பேச்சு எடுத்தீங்களா? நான் தான் எடுத்தேன்னு. நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அதுக்கு அக்காவும் சம்மதிச்சாலும் அதுக்கு என்ன சொல்ற? நீ உங்க அக்கா பொண்ணுன்னு சொன்னீங்களா? இப்ப தான விஷயத்தை நான் டச் பண்ணேன், அதுக்குள்ள அவசரம் பண்ணியா? நீங்க விஷயத்தை டச் பண்ணிருக்கலாம், உங்க கண் டைரிய டச் பண்ணிருக்காங்க. நீ அந்த மாதிரி எல்லாம் நீ எங்கிட்ட வச்சுக்கணும். என்னடா அது தோத்தணும்னு பெரிய தொந்தரவா போச்சு. சரி சரி, நானே எடுத்துக்கிறேன். சுத்த புரியாத ஆளா இருக்கிய. டைரி அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது, அதுக்கா இவர் வீட்டுக்குள்ளேயே பதுங்கிக்கிட்டு இருந்தா டைரி தானா வந்து டபக்குன்னு குதிக்குமா? அது எப்படிங்க டைரி வந்து தானா குதிக்கும்? எங்கிட்ட கேளு, நாம தான்டா ஏதாவது பிளான் பண்ணி எடுக்கணும். அத எனக்கு பயமா இருக்குதுங்க, நான் மாட்டேங்க. ஒன்னே அடிச்சன கிட்ட விட. கிருஷ்ணா, உங்க ஐயா கிட்ட சொல்லி
சரியா 12 மணிக்கு வாசல் கதவை திறந்து வைக்க சொல்லு. நானும் அவருமா சேர்ந்து அத்தையம்மாவுக்கு தெரியாம டைரிய திருட்டுத்தனமா எடுத்துடணும்னு சொல்லு. அவரை முடிச்சுக்கிட்டு இருக்க சொல்லு. ஆமாங்க, 12 மணின்னு சொன்னீங்களே, பகல் 12 மணி தானே? ஆமா, பகல் 12 மணி தான். அந்த மாதிரி பட்ட பகல் 12 மணிக்கு டைரிய திருடினா தானே எல்லாரும் நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க. ராத்திரி 12 மணி தான் முட்டாள். ராத்திரி 12 மணி சரியில்லை. கதையா சொல்லிட்டு இருக்கேன், எப்படி எழுப்புறது இவர? அந்த டைரி இங்கே இருக்கும். டைரி மேல அக்கா ரூம்ல இருக்கு, வாங்க. அதானே இது தெரியும். அதானே அதானே, வாங்க சார். ராமாயணம் கிடைச்சது இந்த செலதான். இன்னும் இந்த மஞ்சுவை காணுமே, 5 மணிக்கே வரேன்னால. காலேஜ விட்டமா, காதல் பார்த்தமா, கட்டி பிடிச்சமா, வாழ்னே கிடையாது. வர வர இந்த காலத்து பொம்பளைகளுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. சும்மாதான் தரிச்சு காட்டுங்க, உங்களுக்கு கண்ட இடத்துல காதல் வந்துடும். அதனாலதான பையனே வந்தான். இவன் ஒரு பார்க்கல படுத்து தூங்கவா வருவாங்க. சும்மா கணவன் மனைவின்னா மீட்டி, காதலன் காதலின்னா வெயிட்டிங். சும்மா நீங்க வரமாட்டாள, காத்து காத்து நின்னு நின்னு நம்ம காலுதான் வலி. பாருங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவாமா. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மாதிரி கோபத்துலதான பாக்குறதுக்கு நீ கொஞ்சம் சுமாராவது. நீங்க ரொம்ப அழகுதான், நீங்க ஆம்பளை துணிஞ்சு சொல்லிட்டீங்க. என்னால அப்படி சொல்ல முடியலையே. நீ தான் சொல்ல, நான் என்ன மேனாம் நான் சொல்றேன். என் குண்டாட்டி என்னம்மா ஓடுறா? அவ ஓடுறது ஒயிலாட்டம், அவ பேசுறது ஒயிலாட்டம், ஆனா அவ வர்ற வரைக்கும் எனக்கு மனவாட்டம். பாபு உன எங்கெல்லாம் தேடுறது? நம்ம போய் சுத்தி போயிடாச்சு. என் மாதிரி அவ எங்க போயிருப்பான்? நாமளே தேடுவோம். தேவையில்லை
வசதியா பெஞ்சை விட்டு போட்டு வச்சிருக்காங்க. தப்பி வர விட்டு போயிட்டான். என்ன நான் வர்றதுக்குள்ள படுத்துட்டீங்க? புருஷன் அங்க இருக்கேன், அவ யாருகிட்டே கொஞ்சாளே உன்ன சும்மா விட போறேன். எப்பவுமே தப்பாவே கைய பிடிக்கிற, இனிமேல நான் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன்.